विपवर। இந்த கடையில் என்னென்னமோ வச்சிருக்காங்க, குக்கரு, ஹாட் பாக்ஸு. ஐ அங்கே பாரு பிஸ்கெட் இருக்கு, நான் போய் இந்த பிஸ்கெட்டை போய் எடுத்துக்க போறேனே. ஐ பிஸ்கெட்டு என்ன இது, குட்டி சந்தா இருக்கு, போகவே முடியல. பரவாயில்ல, எப்படியாவது போய் அந்த பிஸ்கெட்டை நம்ம இன்னைக்கு எடுத்துடணும். ஐ பிஸ்கெட்டு, வா 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 பிஸ்கெட்டே வா, உன்னை நான் அப்படியே சாப்பிட்ருவேன், உன்னை எனக்கு பிடிக்கும். என்னம்மா திறந்த வீட்டுக்குள்ள நாய் போற மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிற, நான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிறேன், தெரியுதா உனக்கு தெரியலையா? நீ பாட்டுக்கு போய் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிற, பிஸ்கெட் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கமா, முதல்ல வெளியே வாமா நீ. எனக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்கும், அதனால இந்த பிஸ்கெட்டை நான் எடுக்கிறேன். உனக்கு வேணா பிஸ்கெட் எடுத்து நீ சாப்பிடு, என்ன எதுக்கு திட்டுற? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்ன எனக்கு வேணா நான் எடுத்து திங்கணுமா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கோம், மனசுல வரவங்க போறவங்க எல்லாம் எடுத்து திங்கிறக்கான கடையை திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், முதல்ல வெளியே வாமா, இல்லைன்னா உன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னமா நினைச்சிட்டு இருக்கிற, வெளியே வாமா. நான் பாட்டு கத்திட்டு இருக்கிறேன், செவிடங்காதுல சங்குவதன மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த இடம் ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு? பிஸ்கட் எடுத்துட்டு வெளியவே வர முடியல. நம்ம அரண்மனைனா எவ்வளவு பெருசா இருக்கும், குட்டியா கட்டி வச்சிருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு பிஸ்கட் எடுத்து போய்கிட்டே இருக்கேன். இத நம்ம பாணியில கவனிச்சாதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, பிஸ்கெட்ட போய் இருந்த இடத்துலயே வச்சுட்டு வா, இல்லனா அடி நொறுக்கி எடுத்துருவேன், கொண்டு போய் வச்சுட்டு வா. எனக்கு இந்த பிஸ்கெட் புடிச்சிருக்கு, அதனால நான் எடுக்கிறேன். உனக்கு வேணா நீ வேற பிஸ்கெட் எடுத்துக்க வேண்டியதுன்னா என்னையே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாதான் கரெக்டா வரும். இதை வாங்கிக்க. வலிக்குது, எதுக்கு அடிக்கிறீங்க? வலிக்குது, அடிக்காதீங்க, வலிக்குது, அடிக்காதீங்க. எடுத்துக்கலாம். சரி அங்கிள், அந்த ரிங் கொடுங்க, நான் காசு குடுக்கறேன். எந்த பொருள் மேல விழுகுதோ அந்த பொருளை நான் எடுத்துக்கறேன் அங்கிள். சரி, உன் முகத்துக்காக நான் சும்மா விடுறேன். அம்மா இந்த பிஸ்கெட் வேண்டாம், உங்களுக்கு நான் வேற வாங்கி தரேம்மா. எனக்கு வேற பிஸ்கெட் வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரேம்மா, இத அங்க வச்சிரலாம், கொடுங்கம்மா. அப்ப இந்தா என் கையில இருக்க ரிங்க, எந்த பொருள் மேல நீங்க போடுறீங்களோ அந்த பொருளை நீங்க எடுத்துக்கலாம். மூணு சான்ஸ் இருக்கு, அந்த மூணு சான்ஸ்லயும் ஒண்ணுமே விழுகலன்னா நீங்க அவுட். 10 ரூபாய் கட்டுங்க, ரிங்க வாங்கி போடுங்க. சரிங்க அங்கிள், இந்தாங்க அங்கிள் காசு. ரிங்க வாங்கியாச்சு, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும். ஏசப்பா, எங்க அம்மாக்கு பிடிச்ச அந்த பிஸ்கெட்டே விழுவீங்க ஏசப்பா, பிளீஸ் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஃபர்ஸ்ட் சான்ஸ் விழுதான்னு பார்க்கலாம். ஐயோயோ விழவே இல்லையே, சரி நெக்ஸ்ட் இன்னொரு டைம் போடலாம். ஐயோயோ இதுவும் விழவே இல்லையே, சரி மூணாவது டைம் பார்ப்போம். ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா உதவி செய்யுங்க. அச்சோ, குருவியில விழுந்துருச்சு அங்கிள். அங்கிள் குருவி வேண்டாம் அங்கிள், பிஸ்கெட் தரீங்களா அங்கிள்? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் தர முடியாதுமா, எதுல விழுகுதோ அதை தான் தருவேன். குருவியே வாங்கிக்க, இந்த பிடிமா. ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாலும் நன்மையா தான் இருக்கும், கண்டிப்பா எனக்கு பிஸ்கெட் தருவாரு, என் ஜபம் வீணா போகாது. மம்மி மம்மி எனக்கு அந்த குருவி தான் வேணும், மம்மி எனக்கு அந்த குருவி வாங்கி கொடுங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி எனக்கு குருவி மம்மி மம்மி. சுஜி இது கேம் விளையாட்டு சுஜி, குருவி எல்லாம் தர மாட்டாங்க. அங்க வச்சிருக்கவங்க பத்தியா, அந்த ரிங்கு, அந்த ரிங்கு தான் நம்ம கையில தருவாங்க. நம்ம அந்த ரிங்கை எது மேல போடுறோமோ அந்த பொருள் தான் நமக்கு கிடைக்கும். சரியா, வா ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிங்க வாங்கியாச்சு, இப்போ போட்டு பார்ப்போம் எதில் விழுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் எதில் விழுதுன்னு பார்க்கலாம். எதுலேயும் விழுகல, சரி அடுத்ததாவது பார்ப்போம். பிஸ்கெட்ல விழுந்துருச்சு. மம்மி எனக்கு குருவி தான் வேணும் மம்மி. அதெல்லாம் தர மாட்டாங்க. பிஸ்கெட் வாங்கியாச்சு, உனக்கு வீட்டில் போய் நான் டீ போட்டு தருவேன், நீ பிஸ்கெட்டை முக்கிய முக்கிய சாப்பிடுவியா, சமத்தா வரணும். சரியா பாப்பா? பிஸ்கெட் எனக்கு வேணும், இதை கொடுங்க,
பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, கொடுங்க. பிஸ்கட் வேணுமா? சின்ன பிள்ளை மாதிரி கேக்குறீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, எடுத்துக்கங்க. இந்தாங்க அம்மா, பேசாம இருங்கம்மா. ஆன்ட்டி ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி, எங்க அம்மா அப்படிதான் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆன்ட்டி. பரவாயில்ல பாப்பா, இந்த பிஸ்கட் உங்க அம்மாட்டையே நீ கொடுத்துரு. ஆன்ட்டி இந்த குருவியை வேணா நீங்க வச்சுக்கிறீங்களா ஆன்ட்டி? இந்தாங்க எங்க பாப்பாவுக்கு இந்த குருவியை கொடுங்க ஆன்ட்டி. ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பிஸ்கட் கொடுத்தீங்களே ஏசப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா.